திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் டிசம்பர் 2 தேதி முதல் 4 தேதி வரை பல மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளதால் அரசு நிர்வாகம் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட கழக அமைப்பு நிர்வாகிகள் தமது பகுதிகளில் மக்களுக்கு தேவையான நிவாரணப் பணிகள் செய்திட அரசு அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என உரிமையோடு கேட்டுக் கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். லஞ்சம் பெற்ற வழக்கில் கைதான அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரியை வரும் 15 தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். மதுரையில் உள்ள அங்கித் திவாரி வீடு மதுரை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தினர். இதில் அங்கித் திவாரி பயன்படுத்திய 3 லேப்டாப்பும் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நடந்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல் வெளியானது. மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ராஜஸ்தான், தெலுங்கானா மற்றும் மிசோரம் ஆகிய 5 மாநிலங்களுக்கான சட்டசபை தேர்தல் கடந்த 30 தேதியுடன் நிறைவடைந்தது. 5 மாநிலங்களில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி நாளை நடைபெற உள்ளது. இந்நிலையில் மிசோரம் மாநிலத்தில் மட்டும் வாக்கு எண்ணிக்கை டிசம்பர் 4 தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஜிஎஸ்டி வருவாய் தொடர்பான விவரங்களை மத்திய நிதி அமைச்சகம் நேற்று வெளியிட்டது. கடந்த நவம்பர் மாதத்தில் 1,67,929 கோடி ஜிஎஸ்டி வசூலாகி இருப்பதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்தது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 1,45,000 கோடி வசூலாகி இருந்தது. அதனுடன் ஒப்பிடுகையில் இது 15% அதிகமாகும் என தெரிவித்துள்ளது. ஐநா உலக பருவநிலை உச்சி மாநாடு துபாயில் நேற்று நடைபெற்றது. இதில் இந்தியா, அமெரிக்கா, சீனா உட்பட 180 நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். உச்சி மாநாட்டின் தொடக்க அமர்வில் பேசிய பிரதமர் மோடி, வரும் 2028 ஆண்டில் உலக பருவநிலை உச்சி மாநாட்டை நடத்த இந்தியா ஆவலாக உள்ளது என்றார். மாநாட்டிற்கு வருகை தந்த உலக தலைவர்களை சந்தித்து பேசினார். இடைக்கால போர் நிறுத்த செயல்பாட்டை மீறிவிட்டது, கூடுதலாக இஸ்ரேல் பகுதி மீது அமாஸ் தாக்குதல் நடத்தியது என கூறி இஸ்ரேல் ராணுவம் போர் நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது. இந்நிலையில் உறுதிமொழிகளை அமாஸ் புறக்கணித்ததால் போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்தது என அமெரிக்க வெளியுறவுத்துறை மந்திரி ஆண்டனி பிளிங்கன் தெரிவித்தார். இந்தியா ஆஸ்திரேலியா அணியில் மோதிய 4th T20 கிரிக்கெட் போட்டி ராய்ப்பூரில் நேற்று நடைபெற்றது. டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா பவுலிங் தேர்வு செய்தது. அதன்படி இந்தியா அதிரடியாக ஆட 174 ரன்கள் சேர்த்தது. அடுத்து ஆடிய ஆஸ்திரேலியா 154 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதனால் 20 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்தியா T20 தொடரை 3-1 என கைப்பற்றி வசதியது. தமிழகத்தைச் சேர்ந்த செஸ் வீராங்கனை வைசாலி இந்தியாவின் 84th செஸ் கிராண்ட் மாஸ்டராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதன் மூலம் இவர் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெறும் முதல் தமிழக வீராங்கனை என்ற சாதனையும் படைத்துள்ளார். ஸ்பெயினில் நடந்த எல்லோ பிரேகாட் ஓபனில் 2 வெற்றிகளை பதிவு செய்ததன் மூலம் 2,500 புள்ளிகளை வைசாலி கடந்தார். இவர் பிரபல தமிழக செஸ் வீரரும் கிராண்ட் மாஸ்டருமான பிரக்ஞானந்தாவின் சகோதரி என்பது குறிப்பிடத்தக்கது.